இன்றைய மன்னா. தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேல் 6:3. ஒரு விசேஷித்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருந்த தானியேலை ஒரு தேசம் முழுமைக்கும் உயர்த்தி வைப்பதற்கு ராஜா நினைக்கும் பொழுது அந்த அபிஷேகமே அவன் உயர்வுக்கு பிரதானமான காரணமாய் காணப்பட்டது. வேதாகமம் முழுவதையும் வாசித்து பார்ப்போமேயானால் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் உயர்வுக்கு பின்பாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகமே அதற்கு காரணம் என்று சொல்லி வேதம் முழுவதும் அழகாக போதிக்கிறது. வாசித்து பார்க்க முடியும். யோசேப் உயர்த்தப்படுவதற்கு அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகமே அவனுக்கு பிரதான காரணமாய் காணப்பட்டது. பார்வோன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டான் என்று சொல்லி. தாவீது என்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே தங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் அவனை தேசத்தின் உயர்வுக்கு நேராக சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை உயர்த்தினது என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்முடைய வாழ்விலும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் தரக்கூடிய மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். தேவனை சார்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் மகிமையான காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.